hats incurred. வணக்கம். நலமா? திரும்பவும் ஒரு மகாபாரத கதையோடு உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சில மாதங்களுக்கு முன்னால் லண்டன் போயிருந்த போது அங்கே டூரிஸ்டெல்லாம் வழக்கமாக கூட்டிகிட்டு போகிற எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்தோம். அந்த ஒரு முக்கியமான இடம் வந்து லண்டன் பிரிட்ஜ். அந்த லண்டன் பிரிட்ஜுக்கு பக்கத்திலேயே ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம்குள்ளே போகிறதுக்கு ஒரு நுழைவு கட்டணம் இருக்குது. ஏதோ 5 பவுண்டோ 10 பவுண்டோ ஏதோ ஒரு நுழைவு கட்டணம் இருக்குது. இந்த மியூசியம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாக்க, அந்த லண்டனுடைய ராணிகள் அல்லது ராஜாக்கள் அவர்கள் தரித்திருந்த கிரீடங்கள் அதெல்லாம் அங்கே இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட கிரீடத்தில் தான் கோஹினூர் வைரம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மன்னர் முடிசூட்டி கொள்ளுகிற போது அவர் சூடுகிற கிரீடத்திலே அந்த கோஹினூர் வைரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நான் அந்த மியூசியம்குள்ளே வரமாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். இது எங்கள் ஊர் பொருள், அது அதை எங்கள் ஊர்லேருந்து நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து காட்சிக்கு வச்சு அதை பார்க்கறதுக்கு எங்கள் கிட்டேருந்தே காசு வாங்கிப்பீங்களா? நீங்கள் எங்களை சுரண்டினதெல்லாம் போதாதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கோவம். நான் உள்ளே போய் பார்க்கல. இப்போ மற்றவர்களாம் போயிட்டு வர்ற மட்டும் காத்திருந்த போது மனசுக்குள்ளே அந்த ஒரு சின்ன ஆசை, அந்த கோஹினூர் வைரம்ன்றது எப்படி இருக்கும், அதை பார்க்கும்போது என்ன உணர்வுகள் உண்டாகும் அப்படின்னு ஒரு அடக்க முடியாத ஆசை ஒரு நிமிஷம் வந்தது. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கைக்காக வேண்டாம் என்று சொன்ன பிறகும் கூட நெஞ்சுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு அடுக்கிலிருந்து ஒரு சின்ன ஆசை, ஒரு சின்ன இச்சை வருகிறதே என்றால், அதுதான் கோஹினூர் வைரம் மாதிரியான வைரங்களினுடைய சக்தி. அது வந்து அப்படி கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி கொண்டவை தான் இந்த மாதிரியான அருமணிகள். இந்த அருமணிகளை ஆராய்ச்சி செய்கிறவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வைரத்தை டெஸ்ட் பண்ணுறவங்களை பார்த்துருப்பீங்க. புரட்டி 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 பார்ப்பாங்க. அல்ல, புரட்டுறதுக்கு என்ன அப்படி இருக்குது, அல்ல என்ன 4 பக்கம் இருக்கும், இல்லை 6 பக்கம் இருக்கும், இல்லை 8 பக்கம் இருக்கும், அவ்வளவுதானே. ஏன் புரட்டுறாங்கன்னு நம்ம யோசிப்போம். ஏன் புரட்டுகிறார்கள்னா, அதனுடைய ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து ஒரு ஒளியினுடைய கீற்று வரும், இன்னொரு பக்கத்திலிருந்து ஒரு இருளினுடைய அடர்த்தி புலப்படும். எங்கிருந்து ஒளி வருகிறது, எங்கிருந்து இருள் தெரிகிறது என்பதை வைத்துத்தான் அந்த வைரம் அல்லது அந்த மணியை வைத்திருப்பது அந்த மனிதருக்கோ அந்த வீட்டுக்கோ நல்லதா அப்படின்றத அவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க. இது வைரத்தை புரட்டி பார்ப்பது என்பது கதாபாத்திரத்தை அல்லது ஒரு மனிதனை புரட்டி பார்ப்பது போலத்தான். ஒரு மனிதனுக்குள்ளேயும் கூட எல்லா பக்கங்களுமே ஒளி நிரம்பிய பக்கங்கள் என்று சொல்ல முடியாது. எங்கேயோ சில அடர்ந்த இருள் மூலை முடுக்கு எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கும், ஒளி நிரம்பிய பக்கங்களும் எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்கும். ஒரு வைரத்தை புரட்டி பார்ப்பது அப்படி ஒரு மனிதரை புரட்டி பார்ப்பது போலத்தான். வைரத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் பெரும்பாலும் சொல்லுவாங்க, அதில் 6 பக்கம் இருக்கு ஒரு வைரத்துக்கு. அந்த 6 பக்கங்கள் என்னென்றால், ஒரு பக்கம் என்பது ஒளி நிரம்பியது, இரண்டாவது கடவுளினுடைய பரிபூர்ணமான ஆசையும் கடவுளினுடைய வாழ்த்தும் கொண்டது இன்னொரு பக்கம், அதனுடைய 3வது பக்கம் இருக்கு அந்த வீட்டுக்கு அல்லது அந்த மனிதருக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு தருகிற ஒரு பக்கம். இது 3. இன்னொரு 3 நீங்கள் பார்த்தால் இருட்டு அடர்ந்த ஒரு பக்கம் இருக்கும். 2வது சாபங்கள் இருக்கும். ஏதாவது அந்த வைரத்துக்கு பரம்பரை பரம்பரையா ஒரு குலத்தையே ஒன்றுமே இல்லாமல் செய்து விடுகிறபடியான சாபங்கள் கூட இருக்கும். அதனுடைய 6வது பக்கம் என்பது பார்க்கிறவர்களினுடைய பொறாமையை தூண்டி விடுகின்ற ஒரு பக்கம். இதை அடைந்து விட வேண்டும் என்று எந்த கீழ்மைக்கும் போக தயாராக இருக்கிற எல்லை வரை ஒரு மனிதனை செலுத்தி விடக்கூடிய அந்த அந்த அது அப்படியே அது கவர்ந்து இழுக்கிற அந்த கவர்ச்சி, அதுவும் இன்னொரு பக்கம். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அருமணி. இந்த கோஹினூர் வைரமே எப்படி என்றால், மகாபாரதத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு மணி, சியமந்தகம். அது கோஹினூர் மாதிரி ஒரு 10,000 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட அபூர்வமான மணி. அது ஒரு யுகத்துக்கு ஒரு முறைதான் வெளியே வெளிப்படும் என்று சொல்லப்படுகின்ற அந்த அபாரமான சியமந்தகம் என்கின்ற மணியை பற்றிய குறிப்பு மகாபாரதத்தில் இருக்குது. இந்த சியமந்தகம் என்கின்ற மணியை பற்றிய குறிப்பு மகாபாரதத்தில் இருந்தாலும், அந்த கதையினுடைய முழு விளக்கங்கள் எல்லாமே முழுமையாக மகாபாரதத்தில், பாகவதத்திலும் விஷ்ணு புராணத்திலும் இன்னும் பல துணை கதைகளிலும் சொல்லப்படுகிற கதை தான் சியமந்தகத்தினுடைய கதை. எழுத்தாளர் திரு ஜெயமோகன் மகாபாரதத்தை வெண்முரசுன்னு எழுதியிருக்காரு இல்லையா, அதிலே இந்திர நீலம் என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சியமந்தகத்தினுடைய கதையை ரொம்ப கவித்துவமாக அவர் எழுதியிருக்கின்றார். என்ன கதை இந்த சியமந்தகத்துக்கு? சியமந்தக மணி என்பது சூரியனுடைய மணி, சூரியனுடைய ஒளித்திரளினுடைய ஒரு பெரும் பகுதியை தனக்குள்ளே கொண்டிருந்த மணிதான் சியமந்தக மணி. சூரியனுடைய நல்லாசையையும் சூரிய பகவானை நோக்கி செய்த தவத்தினுடைய பலனாகவும் யாதவ மன்னனான சத்ராஜித் என்கின்ற மன்னனுக்கு
அந்த மணி சூரிய பகவானால் வழங்கப்பட்டது. அவனுடைய குல முன்னோர்கள் வைத்திருந்த மணி சத்ராஜித்திடம் வந்து சேர்ந்தது. அந்த மணியை வைத்திருக்கிற காரணத்தினாலேயே யாதவ குலத்தினுடைய பல பிரிவுகளில் தன்னுடைய குழு அல்லது தன்னுடைய பிரிவு தான் ரொம்ப உயர்ந்தது என்கின்ற எண்ணம் சத்ராஜித்துக்கு இருந்தது. சத்ராஜித்துக்கு அது இருந்ததோ இல்லையோ, சத்ராஜித்தினுடைய தம்பியான பிரசேனனுக்கு அந்த எண்ணம் ரொம்ப ரொம்ப இருந்தது. எங்களுக்கு ஈக்குவலாக யார் இருக்காங்க யாதவ குலத்தில்? ஏனென்றால் எங்களிடம்தான் இந்த சியமந்தகம் இருக்கிறது அப்படின்ற செருக்கு வந்து தம்பியான பிரசேனனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. சத்ராஜித்துக்கு சியமந்தக மணி இருந்தது மாத்திரம் அவருக்கு கிடைத்த தனிச்சிறப்பு அல்ல, அவருக்கு இன்னொரு தனிச்சிறப்பும் இருந்தது. ஏனென்றால் அவருக்கு கிடைத்த மகள் போல இந்த உலகத்தில் வேறு யாருக்கு கிடைக்க முடியும்? சத்யபாமா தான் அவரினுடைய மகள். பின்னாளில் கண்ணனை மணக்கப் போகிற அந்த பாமா அந்த குலத்திலே இருக்கிறாளே, அதை விடவா சியமந்தகம் பெரியது. ஆனால் அந்த சியமந்தக மணி தன்னிடம் இருக்கிறது என்பதனால் ரொம்ப தருக்கி திரிந்தார்கள் அண்ணனும் தம்பியும். இப்போ யாதவர்கள் பல பல குழுக்களாக இருந்தார்கள். கண்ணனும் பலராமனும் துவாரகையை அந்த நகரத்தையே கட்டி எழுப்பி அதனுடைய அரசர்களாக இருந்தார்கள். மதுராவினுடைய ஆட்சி கம்சனனுடைய தகப்பனான உக்ரசேனனிடம் இருந்தது. அப்புறம் சிசுபாலன் ஒரு பக்கம் இருந்தார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரிவுகள், ஒரு பிரிவுக்கும் இன்னும் பிரிவுக்கும் ஆகவே ஆகாது. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, யாதவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழுவாக இணைந்து விட்டால் அப்போது இந்தியாவினுடைய பல நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த சத்திரியர்களுக்கு ஒரு வலுவான எதிர் அமைப்பாக யாதவர்கள் எழுந்து வர முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். நாம் ஒன்றா இருந்தால் தான் நமக்கு பலம் என்பதை புரிந்து கொண்டு ஒன்றாக சேர்வதற்கான முயற்சிகள் அங்கே நடந்து கொண்டிருந்தன. துவாரகையிலே ஒரு மாபெரும் கூட்டத்தை பலராமனும் கண்ணனும் கூட்டினார்கள். யாதவ மன்னர்கள் எல்லாரும் அங்கே வரவழைக்கப்பட்டார்கள். மிகுந்த மரியாதையோடு நடத்தப்பட்டார்கள். அந்த கூட்டத்துக்கு சத்ராஜித் போகிற போது தன்னுடைய மகளான பாமாவையும் அழைத்து கொண்டு போனான். பாமா பிறந்த நாளிலிருந்தே அவள் கண்ணனுக்காகவே வாழ்ந்தவள். அவள் கண்ணனை அதுவரை பார்த்தது இல்லை. அவனுடைய பெயரையும் அவனுடைய நிறத்தையும் அவன் தன்னுடைய கொண்டையிலே சூடுகின்ற அந்த மயில் பீலியையும் உதட்டிலே வைத்து அவன் வாசிக்கின்ற புல்லாங்குழலையும் பற்றி அவனுடைய வீரத்தை பற்றி அவன் துவாரகையை கட்டி அமைத்த அவனுடைய அந்த அந்த பிரம்மாண்டமான தகுதிகளை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாளே தவிர அவள் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் அவளுடைய நெஞ்சத்துக்குள் கண்ணனனுடைய பாதங்கள் தான் இருந்தன. பாமாவையும் கூட்டிட்டு போகலான்னு இவங்க முடிவெடுத்தாங்க. என்ன காரணம்? எல்லா யாதவ மன்னர்களுமே அவங்கவுங்க வீட்டில் இருந்த மகள்களையோ தங்கச்சிகளையோ கூட்டிகிட்டு தான் வந்தாங்க. ஏன்னா கண்ணனுக்கு அவர்களை மனம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கதானே இருக்கும், இல்லை எல்லா அண்ணன்களுக்கும் இருக்கத்தானே இருக்கும். பாமாவை அழைத்து கொண்டு போனார்கள். தன்னுடைய மனத்துக்குள்ளே இருந்த கண்ணனை பார்க்க கிடைத்த ஒரு மாபெரும் வாய்ப்பாக பாமாவும் அங்கே இருந்தாள். அந்த பெரிய அரங்கத்துக்குள் யாதவ அரசர்கள் வரிசை வரிசையாக வீற்றிருந்தார்கள். பாமாவும் இருந்தாள். அவள் அங்கே பலராமனுக்கு பக்கத்தில் அடக்கொடுக்கமாக உட்கார்ந்திருந்த கண்ணனை அவள் பார்த்தாளா என்று தெரியவில்லை. பார்க்க வேண்டுமா? என்ன நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிற ஒரு உருவத்தை பார்க்கத்தானா வேண்டும்? ஒரு தவம் செய்கிற யோகினியைப் போல பாமா அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தாள். அப்போ ஏற்கனவே அந்த பேச்சுக்கள் அங்கே இடம்பெற்று கொண்டிருந்தன. பாமாவை தான் கண்ணனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற பேச்செல்லாம் ஏற்கனவே வந்தாச்சு. அந்த அவையிலே திடீர்னு ஒரு சலசலப்பு எழுந்தது. என்ன சலசலப்புனாக்க, யாதவ குலத்தினர் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து உக்ரசேனர், அதாவது கம்சனுடைய தகப்பனார், கம்சன் அப்போது இல்லை, கண்ணன் கொன்னுட்டான் இல்லையா, அதற்கு பிறகு உக்ரசேனர் தான் வந்து மதுராவினுடைய தலைவராக இருக்கார். அவரனுடைய தலைமை பொறுப்பின் கீழ் எல்லா யாதவர்களும் ஒன்றிணைந்து ஒரு குழுவாக செயலாற்ற வேண்டும் என்றும், துவாரகையை கட்டி எழுப்பி இருக்கின்ற கண்ணன் வந்து அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான் என்றும் சில தீர்மானங்கள் அங்கே முன்மொழியப்பட்டன. அந்த தீர்மானங்களினுடைய ஒரு பகுதியாக இங்கே சத்ராஜித்துக்கு ஒரு யோசனை வழங்கப்பட்டது. நம்ம எல்லாரும் ஒரு குழுவாக இணைந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு மன்னரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மன்னரின் முன்னால் நாம் அடிபணிய வேண்டும். அப்படி நீங்கள் பலராமனின் முன் கண்ணனின் முன்பும், நாங்கள் எல்லாரும் உங்களைத்தான் தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கோம், உக்ரசேனர் அரசராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் தலைவர்கள் என்று சொல்லுகிற விதமாக அவர்களின் முன்னால் அடிபணிய வேண்டும் என்ற போது சத்ராஜித் எந்த யோசனையும் இல்லாமல் முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்படியே அவர் செய்கிறேன்னு சொன்னாலும் அவருடைய தம்பி அவரை செய்ய விட போவதில்லை. நாங்கள் உங்கள் எல்லாரையும் விட வித்தியாசமானவர்கள், உங்கள் யாருக்குமே இல்லாத பெருமை எங்ககிட்ட இருக்குது. ஏனென்றால் இதை பாருங்கள், என்னுடைய கழுத்திலே
ஒளி வீசுகிற இந்த சீயமந்தகத்தை பாருங்கள். ஏன்னா அதை போட்டுட்டு தான் அவர் வந்திருக்காரு. அந்த அரங்கத்தில் அவர் உட்காருகிற போதே யாருமே கண்ணனையோ பலராமனையோ கூட பார்க்கவில்லை. எல்லாரும் சத்ராஜ்யத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கழுத்தில் இருந்த சீயமந்தகத்தினுடைய சக்தி அப்படிப்பட்ட சக்தி, பார்ப்பவர்களை அப்படி சுண்டி இழுக்கிற ஒரு மாமணி அது. மனதிலே இருக்கிற எல்லா விதமான ஆசைகளையும் தூண்டிவிடக்கூடிய சக்தி அந்த மணிக்கு உண்டு. சத்ராஜ் சொன்னார், இது என்னுடைய கழுத்தில் இருக்கு, சூரிய தேவனால் நேரடியாக எனக்கு எங்கள் குலத்துக்கு வழங்கப்பட்டது. இது எங்கள்கிட்ட இருக்கிற போது உங்கள் முன்னால் நாங்கள் எப்படி பணிய முடியும்? நீங்களாம் வேணால் என்னை வந்து பணியுங்கள், எனக்கு அதற்கான தகுதி இருக்கிறது. நான் யாரையும் பணிய மாட்டேன்னு சொன்ன உடனே பூசல் ஆரம்பித்து விட்டது. அது எப்படி அவன் மாத்திரம் அப்படி சொல்லலாம்? அப்போ இதுவரை பணிந்த நாங்கள் எல்லாம் என்ன தகுதியில் குறைந்தவர்களா அப்படின்ற பேச்சு வருகிற போதே தகராறு வந்து விட்டது. அந்த தகராறு உச்சகட்டத்துக்கு போன உடனே உங்களுக்கு தான் தெரியுமே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு, நாங்கள் உங்களோட இனிமேல் சேரவே மாட்டோம்னு சொல்லிட்டு சத்ராஜித்தும் அவருடைய தம்பியான பிரசேனனும் கிளம்பிட்டாங்க. கிளம்பின உடனே வேறு வழி இல்லை, எல்லாரும் திரும்பி போக வேண்டியதுதானே. அப்போ அந்த குல முதல்வரான அக்ரூரர் ப்ரப்போசலை வந்து வைக்கிறாரு. அக்ரூரர் என்ன சொல்கிறார் என்றால், பாமா ஏற்கனவே கண்ணனை தன்னுடைய மனத்திலே வரித்து விட்டவள். அப்போ கண்ணனை ஒருவேளை பாமா மணக்க விரும்பினால் அவ வந்து தன்னுடைய அப்பாவோட போகணுன்றது நம்முடைய குலத்தினுடைய விதி அல்ல. தன்னுடைய மனம் விரும்பியவனை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த உரிமை நம் குலப்பெண்களுக்கு உண்டு. எனவே சத்யபாமா நீ விரும்பினால் நீங்கேயே இரு, கண்ணனை நீ மணந்து கொள்ளலாம்னு சொல்கிறார். இப்போ பாமா என்ன சொல்ல போகிறார்? தன் நெஞ்ச முழுக்க காதலாக கனிந்து உருகி கொண்டிருக்கிற பாமா அங்கே தங்கி விடுவாள்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் சத்யபாமா அப்படிப்பட்ட பெண் அல்ல. அவள் எழுந்து நின்று சொன்னால், என் மனம் கண்ணனுக்குத்தான், கண்ணனை தவிர என் வாழ்க்கையில் யாருக்கும் இடம் கிடையாது. ஆனால் என்னுடைய குலத்தை கைவிட்டு விட்டு எனக்கு ஒரு திருமணம் தேவையில்லை. என்னுடைய தகப்பனார் இந்த அவையை விட்டு நீங்குகிறார் என்றால் நானும் அவரோடு நீங்கி விடுவேன். கண்ணன் என்னை தேடி வந்து கன்னியா சுல்கம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற போது அவளுக்கு கொடுக்கப்படுகிற பரிசு, அதனுடைய பெயர் கன்னியா சுல்கம். தகுதியான கன்னியா சுல்கத்தை கொடுத்து விட்டு கண்ணன் என்னை மணந்தால் இந்த மனம் நடக்கட்டும், இல்லை என்றால் இது நடக்காமலே போகட்டும்னு துணிச்சலாக பேசிவிட்டு அப்பாவோடு வந்து விட்டாள் சத்யபாமா. சத்யபாமாவினுடைய அந்த அன்பை பார்த்து சத்ராஜித்துக்கு கண்ணீரே வந்து விட்டது. இப்படி ஒரு மகள் இருக்கிற போது நான் இந்த ஒரு மணிக்காக மகளினுடைய மனத்தையே அவள் பறிகொடுத்தவனிடமிருந்து பிரித்து கொண்டு வந்து விட்டேனேன்னு அவர் வருத்தப்படுறார். ஆனால் அந்த அவருடைய தம்பியான பிரசேனன் இருக்கிறானே, அவன் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்ணன் இல்லாட்ட என்ன, இவளுக்கு 10,000 தகுதியான மாப்பிள்ளைகளை நான் கொண்டு வருகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறான். இங்கே வந்து சத்யபாமா வழக்கம் போல் ஆயர்பாடியில் எல்லாரும் இருக்கிற மாதிரி அவளும் கன்று காலிகளை மேய்த்து கொண்டு கண்ணனை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்போ சிசுபாலன், அவனும் யாதவ குலத்தைச் சேர்ந்த ஒரு மன்னன், அவன் வந்து பாமாவை மணக்க அவனை கூட்டிகிட்டு வரான். பிரசேனன் தன்னுடைய அண்ணனுடைய மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிசுபாலனை கூட்டிகிட்டு வரான். சிசுபாலன் வந்து அதற்கு வச்ச கண்டிஷன் என்னென்னா, சீயமந்தக மணியை எனக்கு நீங்கள் சீதனமாக கொடுக்கணும், எனக்கு அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சத்யபாமாவை நான் திருமணம் செய்து கொள்ளுவேன்னு சொல்லிட்டு அவன் வரான். அங்கே உள்ளே வந்து பாமாவுக்கு இவங்க நல்லா அலங்காரம் பண்ணிட்டு தான் அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் பாமாவை பார்த்த உடனேயே சிசுபாலனுக்கு அப்படியே தலை சுற்றுகிறது. அவளை பார்க்கிற போது அந்த லக்ஷ்மி தேவியை பார்க்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அதிலிருந்து பத்ரகாளியினுடைய உருவம் புறப்பட்டு வருகிற மாதிரி அவளுடைய கண்களை சந்திக்க முடியாமல் சிசுபாலன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஏன்னா கண்ணனின் சொத்து அவள். இன்னொருவன் அவளை பார்க்கிற போது கூட அந்த அவளுடைய கண்களிலிருந்து வருகிற ஒளியை தாங்க முடியாமல் சிசுபாலனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்போ சிசுபாலனே மயக்கம் போட்டு விழுந்த பிறகு சத்யபாமாவுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல. அவள் காத்துக்கொண்டே இருக்கிறாள், கண்ணன் வருவான் வருவான்னு காத்துக்கிட்டே இருக்கா. இதற்கு நடுவில் சத்ராஜித்தினுடைய அந்த சீயமந்தக மணியை தன்னுடைய தம்பியான பிரசேனனுக்கு போட்டுவிட்டு பாக்கி இருக்கிற யாதவ குலத்தில் இருப்பவர்கள் யாராவது நம்மோடு கூட்டு சேர விரும்புவார்களான்னு நீ போய் பார்த்துட்டு வா, நீ போய் பார்க்குற போது இந்த மணியை போட்டுக்கிட்டா தானே கெத்தாக இருக்கும்னு சொல்லி சீயமந்தக மணியை போட்டு தன்னுடைய தம்பியை சத்ராஜித் அனுப்பி வைக்கிறார். இவன் எங்கேயோ வெளியில் வந்திருக்கான். ஒரு சிங்கம் பார்த்து அவனுடைய மார்பில் இருந்த சீயமந்தக மணியை என்னவென்று நினைத்ததோ தெரியவில்லை, அது அவனை கொன்று விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிரசேனனுடைய மரணத்துக்காக சத்ராஜித் கதறி அழுகிறார். தம்பியை இழந்த துக்கத்தை ஆற்றிக்கொள்ளவே முடியவில்லை. ஆனால் வேறு வழியில் சடங்குகளாக செஞ்சு முடிச்சுறாங்க. இப்போ ஒரு பெரிய கேள்வி நிற்கிறது. சிங்கம் அடித்து போட்டது சரி, சீயமந்தகமணி எங்கே போச்சு என்ற கேள்வி நிற்கிறது. எங்கே அந்த இடங்களில் எவ்வளவு தேடியும் அது கிடைக்கப்படவே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் எல்லாருக்கும் கண்ணனின் மீது விழுகின்றது. இந்த மணி அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அக்ரூரர் ஒரு ப்ரப்போசல் வச்சார் இல்லை, அதற்கு பின்னே கண்ணன் தான் இருக்கிறான். இந்த மணி தனக்கு வர வேண்டும் என்று அவன் நினைத்தவன். இப்போது
பிரசேனன் கொல்லப்பட்டிருக்கிறான், ஆனால் சீமந்தகமணி காணவில்லை என்றால் சந்தேகம் கண்ணனின் மேல்தானே விழும் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான சந்தேகங்கள் முதல்ல ஒரு சிறு பொறி மாதிரி கிளம்பும், அப்புறம் போக 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 பெருசாக ஆகிடும். சந்தேகத்தினுடைய குணமே அப்படி தானே, சின்னதாக ஆரம்பித்து ரொம்ப பெரிதாக வளர்ந்து விடும். இப்போ ஊரே பேசுது, கண்ணன் தான் அநேகமாக அவனை கொன்னுட்டு சீமந்தகமணியை களவாடிக்கிட்டு போயிருப்பான்னு எல்லாரும் பேச ஆரம்பித்து விடுகின்றார்கள். அப்போது இந்த குற்றச்சாட்டை நேரடியாக கண்ணன் மீது வைக்க வேண்டும், யாதவர்களினுடைய மகாசபையை கூட்டி கண்ணன் தான் இந்த திருட்டையும் இந்த கொலையையும் செய்தான் என்கின்ற குற்றச்சாட்டை அவன் மீது வைக்க வேண்டும்னு சொல்லி பேச்சு வருது. பாருங்களேன், கடவுளினுடைய பரிபூரண ஸ்வரூபமான கண்ணன் மீது கூட அபவாதம் வரும் என்றால் சாதாரண மனிதர்கள் இதற்கு தப்பிக்க முடியுமா? அப்போ கண்ணன் மீதே இந்த அபவாதம் வந்த பிறகு பாமா ஒரு முடிவு எடுக்கின்றார். 14 நாட்கள் நான் ஒரு நீர் அருந்தாமல் உணவு அருந்தாமல் தவம் இருப்பவளைப் போல நான் தவம் இருக்க போகிறேன். கண்ணன் தன் மீது விழுந்த அந்த குற்றச்சாட்டை மறுத்து உண்மையாக அந்த சீமந்தகமணி எங்கே போனது என்று கண்டுபிடித்து என்னுடைய அப்பாவிடம் வந்து அதை திரும்ப ஒப்படைத்து என்னை பெண் கேட்டு கல்யாணம் செய்து கொண்டால் உயிரோடு இருப்பேன், இல்லை என்றால் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யமுனையனுடைய கரையில் அந்த மிக கொடுமையான உண்ணா நோன்பை சத்யபாமா எடுத்துக்கொண்டிருக்கின்றார். சத்யபாமாவினுடைய நோன்பின் செய்தி கண்ணனுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா யாருக்குமே தெரியவில்லை. அவன் பாட்டுக்கு துவாரகையில் மற்ற மனைவிகளோடு இருக்கானா, இல்லை சத்யபாமாவினுடைய இந்த விரதத்துக்காக அவன் திரும்பி வரப்போகிறானா, யாருக்கு தெரியும்? சத்யபாமா ஒரு துளி நீர் அருந்தாமல் கண்ணனினுடைய காலடிகளையே நினைத்து கொண்டு நோன்பிலே இருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஒன்றுமே நடக்கலை. இங்கே இருக்கிறவர்கள் பதறுகிறார்கள், ஐயோ பாமா இறந்து விட போகிறாளே என்று பெற்ற தாயும் வளர்த்த தாதிமாரும் கதறி அழுகிறார்கள். தகப்பன் தன் தம்பியை பறிகொடுத்த சோகத்திலிருந்து வெளியே வருவதற்குள் மகளையும் இழக்கப் போகிறேனேன்னு சொல்லி அவருமே அப்படியே மயங்கி கிடக்கிறார். அப்போ மெதுமெதுவாக ஒற்றர்களிடமிருந்து செய்தி வர ஆரம்பிக்கின்றது, கண்ணன் அந்த சீமந்தக மணியை தேடி கிளம்பி ஒரு நீண்ட பயணத்திலே இருக்கிறான் என்ற செய்திகள் வருகிறது. கண்ணன் அந்த பயணத்திலே யாருமே அடைய முடியாத ஒரு காட்டுக்கு போய் சேருகின்றார். அந்த காட்டிலே ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு பிறகு கரடிகள் மாத்திரம்தான் வாழும், அதற்கு மேலே யாருமே மனிதர்கள் போனதே கிடையாது, போக முடியாது. அந்த பாதையிலே கண்ணன் போகின்றான். கண்ணனை தூர இருந்து பார்க்கிற ஒற்றர்கள் இவை எப்படி இங்கே போகிறான்னு சொல்லி அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார்கள். அது மனிதர்களை கால் வைக்கிற இடமே கிடையாது. அந்த இடத்திலே ஒரு அலையிலே நீந்தி செல்பவனைப் போல கண்ணன் மலர்ந்த புன்னகையோடு தன்னுடைய குழலிலே இருந்த மயில் பீலியோடு அப்படியே போயிட்டுருக்கான். உள்ளே போகிற போது பெரும் கரடிகள் அவனை தடுத்து நிற்கின்றன. இது ஜாம்பவான் என்கின்ற எங்களுடைய மூதாதை கரடி வாழ்கின்ற ஒரு இடம். எந்த ஜாம்பவான்? ராமாயணத்தில் வருகிற அதே ஜாம்பவான் தான். அவர் சிரஞ்சீவி, அவருக்கு மரணம் கிடையாது. அந்த காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மலை முகடுகளிலே அந்த காட்டினுடைய மறைவிலே வாழ்கிறார். ஜாம்பவான் வாழ்கின்ற இந்த இடத்தில் மனிதர்கள் வரவே முடியாது அப்படின்னா, அந்த ஜாம்பவானோடு சண்டையிடுவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்று கண்ணன் சொல்லுகின்றார். அவரை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னா இவன் சொல்ல, இல்லை அவரோடு அதை நான் கேள்விப்பட்டேன், அவரோடு யாருமே வெல்ல முடியாது என்பதனாலேயே அவரோடு சண்டை போட்டு வெல்ல வேண்டும் என்ற உறுதியோடு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்லணும்னா, ஜாம்பவான் வந்து கண்ணனை பார்க்கிறார். நீ என் மகன் போல இருக்கிறாய், உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன், உன்னை ஏதோ ஒரு இடத்துல சந்தித்த நினைவு எனக்குள்ளே இருக்கிறது, உன்னை எப்படி நான் அடிக்க முடியும், நான் சண்டை போட முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ கண்ணன் சொல்லிக்கிறார், இதெல்லாம் நீங்கள் தப்பிச்சுட்டு போகிறதுக்காக சொல்கிறீங்களா, பயமானு கேட்குறார். உடனே ஜாம்பவான் வந்து, சின்ன குழந்தையே உன் மீது இருக்கிற பாசத்தால் சொல்லுகிறேன், நீ என் பிள்ளை போல இருக்கிறாய், என்னோட சண்டை போட வராதேன்னு அவர் சொல்கிறார். இவன் திரும்ப திரும்ப சொல்லவும் வேறு வழி இல்லாமல் அந்த போர் நடைபெறுகிறது. அந்த பெரும் போரிலே ஜாம்பவானுக்கு எதிரே சின்னஞ்சிறு குழந்தையான கண்ணன் எப்படி ஜெயிப்பான்னு எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். ஆனால் அந்த சண்டையிலே ஜாம்பவானுடைய நெஞ்சிலே தன்னுடைய கைகளினாலே அப்படியே தட்டி அவரை கீழே சாய்த்து அவர் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு அவருடைய கைகளையும் கால்களையும் கட்டுப்படுத்தி கண்ணன் வெற்றி பெறுகின்றார். அப்போ தோற்றவர் வந்து வருத்தப்படணும் தான், ஆனால் ஜாம்பவானுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் நெஞ்சிலே நீ எட்டி உதைத்தாயே, அப்போது எனக்கு தெரிந்து விட்டது, எனக்கு அடைக்கலம் கொடுத்த ராகவ ராமனுடைய இன்னொரு பகுதி தான் நீ, அந்த ராமன் தான் நீ, அந்த ராமன் தான் இன்றைக்கு திரும்பி வந்திருக்கிறான். ஏனென்றால் என்னை வேறு மானுடர்கள் யாருமே ஜெயிக்க முடியாது, நான் ராமனுக்கு அடிமைப்பட்டவன், அந்த ராமன் தான் என்னை ஜெயிக்க முடியும் என்பதால் நீ ராமனுடைய மறுவடிவம் தானே என்று ஜாம்பவான் கேட்கிறார். கண்ணன், அப்படியே வைத்து கொள்ளுங்கள், நான் இங்கே நாடி வந்தது அந்த சீமந்தக மணியைத்தான்,
அது உங்களிடம்தானே இருக்கிறது என்று கண்ணன் கேட்கிறான். அப்போ ஜாம்பவான் சொல்கிறார், ஆமாம், ஒரு மன்னனை ஒரு சிங்கம் அடித்து போட்டு விட்டு போயிருந்தது. அந்த மன்னனுடைய கழுத்தில் இருந்த மணி எங்கேயோ போய் விழுந்தது. எங்களுடைய கரடி குழந்தைகள் அதை எடுத்து கொண்டு வந்தார்கள். அதை நான் வைத்திருக்கிறேன் என்று ஜாம்பவான் சொன்னார். அப்போ அது எனக்கு திரும்ப வேண்டும் என்று கண்ணன் கேட்கிறான். கேட்கிற போது, இது எங்களுடைய பகுதிக்கு வந்தது எங்களுடைய உரிமைதான். ஆனால் என்னை சண்டையில் ஜெயித்து விட்டதா, நீ இதை எடுத்துக்கொள். ஆனால் இதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போக முடியாது. எங்களினுடைய எந்த செல்வத்தையும் கொடுப்பதென்றாலும் எங்களினுடைய இனத்திலே இருக்கிற ஒரு பெண்ணை மணந்து கொண்டால்தான் இதை கொடுக்க முடியும் என்று ஜாம்பவான் சொல்கிறார். ஜாம்பவானனுடைய மகளான ஜாம்பவியை கண்ணன் அப்படித்தான் மணந்து கொள்கின்றான். அந்த சீமந்தகத்தை எடுத்துக்கொண்டு நேரே சத்ராஜித்திடம் வந்து அவரிடம் அதை கொடுத்து, இதுதானே, இது நான் திருடவில்லை, என் மீது இருக்கிற பழி அகலுவதற்காக நான் வந்திருக்கின்றேன், இதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவரிடம் கொடுக்கிற போது சத்ராஜித் சொல்லுகின்றார், இதை கன்னியாசுல்கமாக நீ கொடுப்பதாக வைத்துக்கொண்டு என் மகளை உனக்கு நான் மனம் செய்து வைக்கின்றேன் என்று சத்ராஜித் ஒத்துக்கொள்கின்றார். அப்படித்தான் கண்ணன் ஒரு மணியை தேடிப்போய் இரு மணிகளோடு, ஜாம்பவி சத்யபாமா என்கின்ற இரு மணிகளோடு தன்னுடைய துவாரகை அரண்மனைக்கு திரும்பி வந்தான். சத்யபாமா அவ்வளவு நாள் அவள் நேரிலே பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசியிராத கண்ணன் மீது அத்தனை பிரேமையோடு அத்தனை காதலோடு அவனை மணந்து கொண்டு துவாரகையினுடைய அரண்மனைக்கு வருகின்றாள். ஆனால் இந்த கதை இதோடு முடியவில்லை. சியமந்தகமணி சத்ராஜித்திடம் திரும்ப போயிருச்சு இல்லையா, கொஞ்ச நாட்களிலேயே சத்ராஜித் கொல்லப்படுகின்றார். சததன்வா அப்படின்னு இன்னொரு மன்னன், அவன் இந்த சியமந்தகத்தை அடைவதற்காகவும் சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. அது அது நடக்கவில்லை என்கின்ற வெறுப்பினாலும் சத்ராஜித்தை கொன்றுவிட்டு சியமந்தக மணியை சததன்வா எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அப்போ கண்ணன் துவாரகையில் தனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ரெண்டு பேர், கிருத்தவர்மன் அக்ரூர். கிருத்தவர்மன் வந்து கண்ணனனுடைய அடிமை மாதிரி கூடவே இருக்கிற ஒரு யாதவ மன்னன். அக்ரூரர் அவர்களினுடைய குலத்திலே இருக்கிற ஆலோசகர். நீங்கள் ரெண்டு பேரும் சததன்வாவை போய் பார்த்து நம்ம படைகளோட போய் அவனை ஜெயிச்சு அந்த சியமந்தகத்தை எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா என்னுடைய மாமனாரை அவன் கொன்றிருக்கின்றான். என்னுடைய மனைவி சொல்லுகிறாள், என்னுடைய தகப்பனுடைய மரணத்துக்கு நீங்கள் பழிவாங்கணும்னு சொல்கிறான். சத்யபாமா சொல்லுவது தான் இந்த நகரத்தினுடைய வேத வாக்கு, அதுதான் கட்டளை, அதுதான் சாசனம். அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் போய் சியமந்தகத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கண்ணன் சொல்லுகின்றான். கிருத்தவர்மனும் அக்ரூரரும் போகிறார்கள். எதற்கு? கண்ணனுடைய அணுக்க தொண்டர்களாக போய் சததன்வாவை ஜெயித்து அதை திரும்ப கொண்டு வரத்துக்காக போகிறாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்களேன், அவர்கள் ரெண்டு பேரும் போன உடனே சததன்வா ரெண்டு பேரையும் அழைத்து கொண்டு வந்து அந்த சியமந்த கமணியை அக்ரூரனுடைய கையிலே கொடுக்கின்றார். இது உங்களுக்கு உரியது, நீங்கள் தான் எங்கள் குலத்தினுடைய மூத்தவர், அதனால் இது உங்கள் கையிலே இருக்கட்டும் என்று சொன்ன உடனேயே அக்ரூரரும் கிருத்தவர்மனும் கண்ணனனுடைய அவ்வளவு அணுக்க தொண்டர்களான ரெண்டு பேருமே கூட மதிமயங்கி போய் கண்ணனை விட்டுவிட்டு அந்த சியமந்தக மணியை தங்கள் உடமையாக்கி கொள்ளுவதற்காக தப்பித்து போனார்கள் என்று அந்த கதை சொல்லுகிறது. அதுதான் அந்த மணியினுடைய சக்தி. ஒரு மனிதனை அவன் எந்த கீழ்மையினுடைய எல்லைக்கும் செல்லுகின்ற அளவுக்கு அந்த மணி கொடுக்கிற அந்த ஆசை, அந்த ஆவல், அந்த தாகம், அந்த வெறி எந்த எல்லைக்கும் அந்த மனிதனை எடுத்து செல்லும். அப்படி ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அதற்கு பிறகு கண்ணனே படையெடுத்து போய் கண்ணனனுடைய அணுக்க தொண்டனான உறவினனான சாத்யோகியை அனுப்பி சாத்யோகி படையெடுத்து போய் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிக்கிட்டு வராங்க. கிருத்தவர்மனையும் அக்ரூரரையும் பிடித்து கொண்டு வந்து அந்த இந்திர நீலம் அந்த சியமந்தக மணியை கொண்டு வந்து கண்ணனிடம் கொடுக்கின்றான் சாத்யோகி. அக்ரூரர் சொல்லுகின்றார், கண்ணா, உன் பாதங்களை தவிர நான் எதையுமே நினைத்ததில்லை. எனக்கு எந்த செல்வமோ பதவியோ எதுவுமே எனக்கு பொருட்டே இல்லை. இப்படித்தான் நான் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தேன். ஆனால் இந்த மணியை பார்த்த உடனேயே என் மனத்தை நான் பறிகொடுத்து விட்டேன். அப்போ என்னுடைய மனத்திலே ஆசைகளே இல்லை என்று நான் நினைத்திருந்த எண்ணமெல்லாம் பொய், நான் ஒரு பொய்யன் என்று எனக்கு உணர்த்துவதற்காகத்தானே நீ இந்த நாடகத்தை நடத்தியிருக்கிறாய். நான் இனிமேல் உயிரோடு வாழ மாட்டேன்னு சொல்லி தன்னைத்தானே கொல்லப்போகிறார். அப்போது கண்ணன் அவரை பிடித்து நிறுத்தி, இந்த மணி வந்து எல்லா மனிதர்களையும் தடுமாற வைக்கும், ஆனால் இந்த மணியை கூட பெரிதாக எண்ணாத யாராவது இருந்தால், அவர்களினுடைய கையில் இந்த மணி போனால் அதற்கு பிறகு இந்த மணிக்கு சக்தியே இருக்காது. அதுதான் இதனுடைய இயல்பு. அதுதான் அதை புரிந்து கொள்கிறவரை இது கை மாறிக்கொண்டே தான் இருக்கும் என்று சொல்லி அக்ரூரரையும் கிருத்தவர்மனையும் கண்ணன் மன்னித்து விட்டு
அந்த சியமந்தக மணியை தன்னுடைய பொக்கிஷத்திலே சேர்த்து கொள்கின்றான். சத்யபாமாவுக்கு தன்னுடைய தகப்பனை கொன்றவனை பழிவாங்கி அந்த மணியை திரும்ப சத்யபாமாவுக்கே அதை காணிக்கையாக கொடுத்து, இது உன்னுடைய குலத்தைச் சேர்ந்தது, உன் கையிலே தான் இருக்க வேண்டும் என்று பாமாவின் கையிலே கண்ணன் சியமந்தக மணியை கொடுப்பதாக இந்த கதை முடிகின்றது. ரொம்ப விசித்திரமான ஒரு கதை தான் இல்லை. ஒரு சின்ன மணி மனிதர்களினுடைய ஆழத்திலே இருக்கின்ற எல்லா இச்சைகளையும் அதனால் வெளியே கொண்டு வர முடியும் என்றால் நமக்கு என்ன அதிலிருந்து புரிகிறது? ஒரு மனிதன் என்பவன் ஒரு மனிதன் அல்ல. அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே பல அடுக்குகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அடுக்குக்கு பின்னாலும் என்னென்ன இருக்கிறது என்பதை வெளியே கொண்டு வருவதற்காக கூட சியமந்தகம் மாதிரியான சில பொருட்கள் தேவைப்படுகின்றன. எனவே வள்ளுவன் சொன்னார் இல்லையா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. ஒவ்வொரு பொருளிலிருந்தும் நம்முடைய பற்றுதலை குறைத்து கொண்டு குறைத்து கொண்டு குறைத்து கொண்டு குறைத்து கொண்டு வந்தால்தான் அந்த பொருளால் நமக்கு வருகின்ற துன்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று சொன்ன அந்த மொழிக்கு அணி செய்வது மாதிரி மகாபாரதத்தில் இருக்கிற கதை தான் இந்த சியமந்தகத்தின் கதை. ஆனால் ஒரு மணியை தேடிப்போய் இருமணியோடு திரும்பி வந்த கண்ணனினுடைய கதையும் அந்த சியமந்தகத்தை பற்றி உண்மையிலேயே எந்த விதமான பற்றும் இல்லாத ஒரே ஒருவனாக கண்ணன் மாத்திரம்தான் இருந்தான் என்பதும் கூட இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்ற விஷயங்களாக இருக்கிறது இல்லையா. நன்றி, வணக்கம். Hats and Gird.